ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 மார்க்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் ஃபார் குவிக் ரிவிஷன் அண்ட் ஈஸி ரீகலெக்ஷனுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னா ஒன் பை ஒன்னாக க்வெஷ்சன் பார்ப்போம். ஹூ டிஸ்கவர்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி? ஒரே சிம்பிள் ஆன்சர், ஹென்ரி பெக்குவரல். ஸ்பெல் பார்த்துக்கோங்க, பெக்குவரல் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸ்பெல்லிங்னா தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ் ஃப்ரம் அ சிங்கிள் ஃபியூஷன் ப்ராசஸ்? இன் எவ்வளோ ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது? ஸோ 3.2 × 10⁻¹⁻ ஜே. யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக யூனிட் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் தட் மே காஸ் டெத் ஆஃப் அ பர்சன் வென் எக்ஸ்போஸ்டு டு இட்? ரேடியேஷன் எவ்வளோ நம்ம பட்டுச்சுன்னா நம்ம வந்து பர்சனுக்கு வந்து டெத் ஆஃப் அ பர்சன் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 600 R ரேடியேஷன், 600 ரேடியேஷன் பட்டுச்சுன்னா தான் ஒருத்தவங்களுக்கு சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கிவ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டி யூனிட் என்ன அப்படின்னு கேட்கணும். பெக்குவரல், அவங்களோட நேமே அதுக்கு யூனிட்டாக வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, விச் ஹசார்டஸ் ரேடியேஷன் இஸ் அ காஸ் ஃபார் த ஜெனிட்டிக் டிசீஸ்? ஜெனிட்டிக்காக நமக்கு வந்து டிசீஸ்லாம் வர்றதுக்கு எந்த ரேடியேஷன் வந்து மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா ரேடியேஷன் தான், ரைட்? அடுத்து, ரைட், த 3 ஃபியூச்சர் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு 3 கேட்குறாங்க. என்னென்னு பார்க்கலாம். நேச்சுரல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ஆர்டிஃபிஷியலை நம்மளை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஸோ கேன் பி கண்ட்ரோல்டு. நெக்ஸ்ட், அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83 இருக்குது, பட் ஆர்டிஃபிஷியலில் லெஸ் தென் 83. நேச்சுரலில் 3 டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ், ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்ட்டு. நம்ம க்ரியேட் பண்ணுறதுல நியூட்ரான், பொசிட்ரான் அப்படின்னு 2 இருக்குது. இது வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ஆக்கா, இது வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணணும். ஆர்டிஃபிஷியல்ங்கிறதுனால ஆப்வியஸாக இன்டியூஸ் பண்ணணும், ஸோ இன்டியூஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டிஃபைன் 1 ரோ என்ஜன் அப்படிங்கிறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அட் ப்ரெஷரில் இருக்கிறது தான் அந்த 1 ரோ என்ஜன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்டேட் சோடி அண்ட் ஃபஜான்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா என்ன சொல்கிறாங்க? ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், அட்டாமிக் நம்பர் வந்து லெஸ் தென் 2 யூனிட்டாக இருக்கணும், மாஸ் நம்பர் வந்து லெஸ் தென் 4 யூனிட்டாக இருக்கணும், அதான் அவங்க ஸ்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், இன் ஜப்பான் சம் ஆஃப் த நியூ பார்ன் சில்ட்ரன்ஸ் ஆர் ஹேவிங் கன்ஜென்ஷியல் டிசீசஸ், ஒய்? ஏன்னா ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும், வேர்ல்டு வார் 2 நியூக்ளியர் பம் போட்டதுனால தான் இந்த எல்லாத்துக்குமே இந்த மெயின் ரீசன், அந்த டிசபிலிட்டி, டவுன் சிண்ட்ரோம்ஸ், ஹார்ட் டிசீஸ் எல்லாருக்கும் பாவம், நியூ பார்னுக்கு இதுதான் மெயின் ரீசன். ஸோ நியூக்ளியர் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும், நியூக்ளியர் எனர்ஜிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிவ் எனி 2 யூஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ரேடியோ ஐசோடோப்ஸ்லாம். P33 அப்படிங்கிறது வந்து பாஸ்பரஸ். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்களா, இன்க்ரீஸ் த க்ராப் ப்ரொடக்ஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கில் இன்சைட்ஸ் அண்ட் பாராசைட்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிசிக்ஸ்லேருந்து இப்போ வந்து கெமிஸ்ட்ரிக்கு மூவ் பண்ணுறோம். என்ன என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், த different types of isotopes of oxygen and its percentage abundance அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 3 ஐசோடோப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, ஓ பவர் 16, 17, 18. அதோட பர்சன்டேஜ் ஆஃப் அபண்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 16th நம்ம எப்போதுமே யூஸ், நம்ம சுவாசிக்கிறது எல்லாமே அதுதான் ஜென்ரலாக நமக்கு தெரியும். ஸோ அதில் தான் 99.757 அதான் இன்க்ரீஸாக இருக்குது. மீது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 0.038, அப்புறம் நெக்ஸ்ட்டு 0.205 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, டிஃபைன் அட்டோமிசிட்டி. அட்டோமிசிட்டின்னா என்ன? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த மாலிகுல்ஸ், எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு ஒரு மாலிகுல்ஸில், அதுதான் அட்டோமிசிட்டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கிவ் எனி 2 எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோ டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ், ஹச்சிஎல், சிஓ. ஹச்சிஎல் எல்லாருக்கும் தெரியும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், CO, கார்பன் மோனாக்சைடு. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ், 1 மோல் கேஸு என்ன வால்யூம் அப்படின்னு கேட்குறாங்க, 22.4 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. அமோனியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ஆன்சர், 82.35% ஆஃப் நைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் அமோனியா. நெக்ஸ்ட் ரிமைனிங் 2 லெசனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.